மாணவர்களே அவதானிகள், இங்கே சுட்டி கேள்வி ஒன்று தரப்பட்டுள்ளது. தரப்பட்ட சுட்டியை ஏறு வரிசையில் எழுதுவோம். அதன் பெருமானங்கள் தெரியும் போதே நாங்கள் அதை ஏறு வரிசைப்படுத்தலாம். அதற்காக ஒரு இலகுவான முறை ஒன்றை அவதானியுங்கள். இதன் அடுக்குகளை கொஞ்சம் அவதானியுங்கள். இந்த அடுக்குகள் எல்லாமே 71 மடங்காக அமைய பெற்றுள்ளதை நன்கு அவதானியுங்கள். இதை எப்படி மாற்றி அமைக்க போறேன் என்றதை கொஞ்சம் அவதானியுங்கள் மாணவர்களே. 2 இன் 355 அடுக்கை நான் எழுதப் போகின்றேன். 2 இன் 5 தர 71 அடுக்கு, 3 இன் 286 அடுக்கை எழுதுகின்றேன். 4 தர 71 5 இன் 213 அடுக்கை எழுதுகின்றேன். 3 தர 71 6 இன் 142 எழுதுகின்றேன். 2 இன் 71 71 பெருக்கும் போதும் 142 புறப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவதானியுங்கள். 2 இன் 5 தர 71 அடுக்கை இதை சுருக்கிக் கொள்கின்றேன். கவனியுங்கள், இந்த 2 இன் 5 அடுக்கு 32 அமையும். 32 இன் 71 அடுக்கு, 3 இன் 4 அடுக்கு 81 அமையும். 81 இன் 71 அடுக்கு, 5 இன் 3 அடுக்கு 125 அமையும். 125 இன் 71 அடுக்கு, 6 இன் 2 அடுக்கு 36 அமையும். 36 இன் 71 அடுக்கு. இப்பொழுது அவதானிகள் மாணவர்களே, அடுக்குகள் எல்லாமே சமனாக வந்துள்ளது. ஆகவே அடியை வைத்துக் கொண்டு அதன் பெருமானங்களை நாங்கள் தீர்மானிக்கலாம். குறைந்த அடியில் உள்ளது குறைந்த பெருமானமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதை நாங்கள் ஏறுவரிசைப்படுத்துவோம். ஆகவே குறைந்த அடியாக உள்ளது 32. ஆகவே குறைந்த பெருமானமாக 32 இன் 71 அடுக்கு அமையும். இதுக்குரிய எண்ணாக 2 இன் 355 அடுக்கு அமையும். அடுத்த எண்ணாக 36 இன் 71 அடுக்கு அமைகின்றது. இதற்குரிய பெருமானம் 6 இன் 142 அடுக்கு. அடுத்த பெருமானமாக 6 இன் 142 அமையும். அடுத்த எண்ணாக 81 அடுக்கு அமைய போகின்றது. இதுக்குரிய எண் வந்து 3 இன் 284 அடுக்காக அமையும். ஆக பெரிய எண்ணாக 125 இன் 71 அடுக்கு அமையும். அதுக்குரிய எண்ணாக 5 இன் 213 அடுக்கு அமையும். ஆகவே தரப்பட்ட எண்கள் ஏறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளதை நன்கு அவதானியுங்கள் மாணவர்களே. நன்றி.